கைஸ், வெல்கம் டு சூரிய அகாடமி. இன்றைக்கி நுண்ணறிவு இந்த டாபிக் பார்ப்போம். நுண்ணறிவு வந்து வரையறுக்க முடியாது, ஆனால் நுண்ணறிவு நடத்தையை வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்ணறிவு சோதனைகள் அறிவுத்திறன் நடத்தையை அளிக்கின்றன. நுண்ணறிவு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நுண்ணறிவுங்கிறது சரியான வழியில் சரியான நேரத்தில் சரியான அர்த்தத்தை அறியும் ஆற்றல். இதுதான் நுண்ணறிவுன்னு சொல்லி டெஃபினேஷன் இருக்குது. இதுக்கு ரெண்டு பேர் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டொடர்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸ்டொடர்ட் வந்து சிக்கலான, புதுமையான, கடினமான ஒன்றை எளிதாக அறிவது, இதுதான் நுண்ணறிவுன்னு சொல்லியிருக்காரு. சிக்கலான, புதுமையான, கடினமான ஒன்றை, சிக்கலாகவும் புதுமையாகவும் கடினமாகவும் இருக்க ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுதான் வந்து நுண்ணறிவுன்னு சொல்லி ஸ்டொடர் சொல்லியிருக்காரு. அதே வெஸ்லர் வந்து நோக்கத்தோடு செயல்படுதலும் பகுத்தறிவோடு சிந்தித்தலும் தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த நுண்ணறிவு கம்மியாக இருக்கவங்கள வந்து மன வளர்ச்சி குன்றியோர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மன வளர்ச்சி குன்றியோர் வந்து மூன்று வகைப்படுவர். அவங்க யார் யாருன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பேதை, ரெண்டாவது மூடர், மூணாவது முட்டாள். பேதை வந்து அவங்களோட ஐக்யூ பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50-69 வரையிலும் இருக்கும், அவங்க தான் பேதை. அதே மூடர், அவங்களோட ஐக்யூ பவர் வந்து 24-49 இருக்கும். முட்டாளோட ஐக்யூ பவர் வந்து below 24. சராசரி நுண்ணறிவு உடையோர் அது யார் யாருன்னு பார்ப்போம். சராசரி நுண்ணறிவு, சராசரி ஐக்யூ பவர் வந்து 60% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இருக்குது, பீப்புளுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஐக்யூ பவர் வந்து 90-110 வரலும் இருக்கும். ஒரு சில டைம் க்வெஸ்சன்ஸில் ஆப்ஷன்ஸில் 90-109 இருந்தால் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 90-110 இந்த ஐக்யூ பவர் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சராசரி நுண்ணறிவு உடையோர். சராசரிக்கு கீழே அவங்க வந்து பின்தங்கியோர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஐக்யூ பவர் வந்து 80-89 வரலும் இருக்கும். மந்தமானவர்கள் அவங்களுக்கு வந்து 70-79 வரலும் இருக்கும். பேதையோட ஐக்யூ பவர் ஆல்ரெடி பார்த்தோம், 50-69. மூடர்கள் 24-49. முட்டால் வந்து below 24. இதே சராசரிக்கு மேல் உள்ளவங்களுக்கு வந்து ஐக்யூ பவர் 110-119 வரலும் இருக்கும். திறனுடையோர் அவங்களுக்கு 120-129 வரலும் ஐக்யூ இருக்கும். மிக திறனுடையவரோட ஐக்யூ பவர் 130-139. மேதை ஜீனியஸ்க்குலாம் ஐக்யூ பவர் வந்து 140 மேலே, அபவ் 140 இருக்கவங்க மேதை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த நுண்ணறிவுக்கு சில கோட்பாடுகள்லாம் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நுண்ணறிவு கோட்பாடுகள் பற்றி பார்ப்போம். மொத்தம் 4 கோட்பாடுகள் இருக்குது. ஒரு காரணி கோட்பாடு, இரு காரணி கோட்பாடு, பல காரணி கோட்பாடு மற்றும் குழு காரணி கோட்பாடு. இப்போ இந்த ஒரு காரணி கோட்பாடு, அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடியரசு கோட்பாடுன்னு சொல்கிறோம். ஒரு காரணி கோட்பாடு வந்து யூனிட்டரி ஆர் மோனார்ச்சிக் தியரி, யூனிட்டரி தியரி ஆர் மோனார்ச்சிக் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணி கோட்பாட்டில் ஒரே ஒரு காரணி தான் நுண்ணறிவுக்கு காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு காரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பொது திறன், ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜி தான் ஒருத்தரோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் சக்ஸஸ் மற்றும் ஃபெயிலியர் எல்லாத்துக்கும் ரீசனாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு காரணி கோட்பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இரு காரணி கோட்பாடு. இந்த இரு காரணி கோட்பாடில் இரண்டு காரணிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பொது காரணி ஜி, இன்னொன்று சிறப்பு காரணி எஸ். இதை வந்து டூ ஃபேக்டர்ஸ் தியரின்னு சொல்கிறோம். இதை வந்து சார்லஸ் ஸ்பியர்மேன் சொல்லியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1923 சொல்லியிருக்காரு. இந்த இரு காரணி கோட்பாடு என்ன அப்படின்னா, இந்த நுண்ணறிவு என்பது பொது மற்றும் சிறப்பு காரணி ஆகிய இரண்டும் சேர்ந்த திறன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பல காரணி கோட்பாடு. இது வந்து மல்டி ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறோம். இந்த பல காரணி கோட்பாடை உருவாக்கியவர் தார்ன்டைக். இந்த பல காரணி கோட்பாடுக்கு இன்னொரு பேர் குடியரசு கோட்பாடு. நுண்ணறிவில் உள்ள ஒவ்வொரு காரணியும் ஒரு திறன் அப்படின்னு சொல்லி தார்ன்டைக் சொல்லியிருக்காரு. நுண்ணறிவு காரணியால் ஆனது அப்படிங்கிறத இவர் வந்து மறுக்கிறார். இதில் இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு திறன் தான், அது எந்த காரணியாலும் ஆனது கிடையாது அப்படின்னு சொல்லி தார்ன்டைக் சொல்லியிருக்காரு. இதுக்கு தன்னிச்சையான சிறப்பு காரணிகளால் ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது குழு காரணி கோட்பாடு. இதை உருவாக்குனவர் வந்து லூயிஸ் தர்ஸ்டர். இவர் அமெரிக்காவில் இருந்திருக்காரு. இப்போ இந்த லூயிஸ் தர்ஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐக்யூங்கிறது இரண்டு காரணிகளால் ஆனது, இவை 7 அடிப்படை மனத்திறன்களை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காரு.